ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பவர் ஆஃப் மென்டர்ஷிப். ஸோ மென்டர்ஷிப்போட என்ன பவர், ஸோ மென்டர்ஷிப்னா என்ன, அது எல்லாமே என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ மென்டர்ஷிப்புக்கு நான் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஃபுட்பால், இன்றைக்கி ஒரு கிரிக்கெட், நம்ம கேம் எல்லாமே பார்த்துட்ருப்போம் கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் ஃபுட்பால் கிரிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக என்ன இருப்பாங்க, ஒரு கோச் ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அந்த டீமை வந்து வழி நடத்துறதுக்கு என்னது ஒரு கோச் இருப்பாங்க. எந்த மாதிரி இடத்துல எப்படி ப்ளே பண்ணணும், ஸோ யார் யாரை உள்ளே இறக்கணும், யார் யாரை என்ன பண்ணணும், ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணி ஒரு கோச் இருப்பாங்க. எல்லாமே ட்ரைனிங் கொடுப்பாங்க, இந்த ஷாட் இப்படி தான் ஆடணும், இந்த ஷாட் இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னது ஒரு கோச் இருப்பாங்க. ஏன்னா அந்த கோச் இருந்தால் மட்டும்தான் அந்த டீம் நல்லா பிளே பண்ணும். ஸோ ஒரு அடுத்த லெவலுக்கு என்ன பண்ண முடியும், அவங்களால போக முடியும், புரிஞ்சுங்களா? அது எதனாலன்னா அந்த அந்த ஒரு கோச் இருக்கனால. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி எப்படி ஒரு கிரிக்கெட் ஒரு ஃபுட்பாலுக்கு ஒரு கோச் எந்த அளவுக்கு முக்கியமோ, ஸோ அவங்க வந்து பிளே பண்ணுறதுக்கு, அதேமாதிரி இன்னைக்கு உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் சர்வே ஆகிறதுக்கு, நீ வந்து லாங் டேர்மில் போகிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா மென்டர்ஷிப் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மென்டர்ஷிப்பை யார் யார் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் தான், உங்களோட மென்டர்ஷிப்பை யார் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், புரிஞ்சுங்க? நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் யாரை நம்மளோட மென்டராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா? ஸோ அந்த மென்டர்ஷிப் தேர்ந்தெடுக்கலனால என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாமே என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சோசியல் மீடியா லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ மென்டர்ஷிப், மென்டர்ஷிப்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு மென்டர்ஷிப் எப்படி சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சக்ஸஸ், ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சக்ஸஸ், புரிஞ்சுங்களா? இன்றைக்கி நம்ம மென்டர்ஷிப் சூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு என்னது எக்ஸ்ட்ரா சக்ஸஸ் நம்மளுக்கு கிடைக்கும், புரிஞ்சுங்களா? நார்மல் சக்ஸஸோட என்னது எக்ஸ்ட்ரா சக்ஸஸ் கிடைக்கும். எதனால் இந்த மென்டர்ஷிப்பை நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுனால, ஓகேங்களா? ஸோ இன்னும் சில அட்வான்டேஜ் இருக்குது, அது ஒன்று ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னன்னா கிளாரிஃபைஸ் கொஸ்டின்ஸ் அண்டு டவுட்ஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு மென்டர்ஷிப்பை சூஸ் பண்ணுறதுனால உங்கள் மென்டர்ஷிப் உங்களுக்கு என்ன என்ன ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா உங்களோட கொஸ்டின் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, கிளாரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் நிறையா டவுட்ஸ் இருக்கும், எக்கச்சக்க மைண்டில் நிறையா ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த விஷயம் எப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை இவங்களை போய் மீட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை இந்த மாதிரி பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது மாதிரி நிறையா கொஸ்டின் உங்களுக்கு எங்கே இருக்கும், மைண்டில் இருக்கும். ஸோ இதெல்லாமே யார்கிட்ட நீங்கள் போய் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னா உங்களோட மென்டர்ஸில், ஓகேங்களா? ஸோ நான் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், உங்கள் மென்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் மென்டர்கிட்டே போய் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க நான் தான் உங்களோட மென்டரை உங்களை வந்து நான் என்னோட மென்டராக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உங்களை ஃபுல்லாக அவங்களுக்கு என்ன பண்ணீங்க அர்ப்பணிச்சிருங்க. அதாவது அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும், புரிஞ்சுங்களா? அந்த மென்டரை வந்து நீங்கள் அவங்க வந்து என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கணும். ஸோ நாளைக்கு மீட்டிங் வைங்கனா வைக்கணும், நாளைக்கு இங்கே வாங்கினா வாங்கணும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், கரெக்டாக நீங்கள் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மென்டர்ஷிப் சொல்கிற நீங்கள் கரெக்டாக கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கரெக்டாக உங்களால் என்ன பண்ண முடியும், க்ரோ ஆக முடியும், ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட் என்னன்னா உங்களோட கொஸ்டின் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கிளாரிஃபை பண்ணுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ். ஸோ நிறைய டவுட்ஸ் இருக்கும் இந்த பிஸ்னஸை பற்றி, டைரக்ட் செல்லிங்கை பற்றி, என்னது எக்கச்சக்க டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம், மினி டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யார்கிட்ட கேட்டுக்கலாம்னா உங்கள் மென்டர். ஸோ ஓகேங்களா, அந்த மென்டரை யார் சூஸ் பண்ண போறீங்க, நீங்கள் தான், புரிஞ்சுக்கலாம்? அந்த மென்டரை யார் சூஸ் பண்ண போறீங்க, நீங்கள் தான். ஸோ அவங்ககிட்ட என்ன பண்ணுங்கள், அந்த மென்டரை நீங்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ எல்லாரையும் நீங்கள் மென்டராக சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இவங்களுக்கு எல்லா நாலேஜ் இருக்கா, இவங்க எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்காங்களா, பஞ்சுவாலிட்டியாக இருக்காங்களா, சொன்ன டைமுக்கு வராங்களா. ஸோ எல்லாமே எல்லாமே நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி ஒரு மென்டரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுங்கள், உங்களோட கொஸ்டின்ஸ் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள், அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுங்கள், ஓகேங்களா? இதான் ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் என்னன்னா எம்பவர்ஸ் யூஸ் டு செட் கோல்ஸ். ஸோ செகண்ட் திங் என்னது, உங்களுக்கு உங்களோட கோல்ஸ் செட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, புரிஞ்சுங்களா? உங்களோட மென்டர் வந்து உங்களோட கோல்ஸ், ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வர்றப்ப நம்ம வந்து எந்த ஒரு கோலுமே எந்த ஒரு ட்ரீம்மே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம வந்திருப்போம், கரெக்டுங்களா? ஸோ மெனி பீப்புள் அப்போ தான் உள்ளக்க வருவாங்க, ஸ்டார்டிங் வரப்ப என்னது எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் தான் உள்ளக்க வருவாங்க. ஸோ அப்போ உங்களை உள்ளக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வர்றது யார், எல்லாமே ஸோ உங்களோட அப்ளைன் எல்லாமே. ஸோ அதில் முக்கியமான ஒரு ஆள்னா உங்களோட மென்டர், ஓகேங்களா? நீங்கள் மென்டர் சூஸ் பண்ணி அவங்க மூலமாக என்ன பண்ணுங்க, உங்கள் கோலை செட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுங்க? ஏன்னா அவங்க நிறைய ஐடியா சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க உங்கள் மென்டர், புரிஞ்சுக்கலாம்? நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களோட கோல்ஸ்லாம் நிறைய விதவிதமாக இருக்கும். ஸோ அவங்களோட கோல்ஸை நீங்கள் கேளுங்க. ஸோ அது உங்கள் கோலோட மாற்றிக்கலாம். சரி, இல்லை நீங்கள் நிறையா கோல்ஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் செட் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம்? உங்களோட கோல்ஸ் செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களோட மென்டர்ஸ் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இது செகண்ட். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் கைடன்ஸ் ஆன் ஹவு டு ஒர்க் அண்ட் ஹவு டு ஹேண்டில் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். உங்களோட மென்டர் வந்து உங்களை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க, புரிஞ்சுங்களா? ஏன்னா அந்த பிஸ்னஸில் நம்ம உள்ளக்கு வரப்போ ஸ்டார்டிங்கில் ஜீரோலேருந்து தான் வருவோம், புரிஞ்சுங்களா? ஏன்னா எப்படி ஒரு பீப்புள்கிட்ட பேசணே நம்மளுக்கு தெரியாது, எப்படி ஒரு பீப்புள்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது, எப்படி பீப்பிள் இருக்குன்னு தெரியாது, எப்படி ஃபாலோ அப் இருக்குன்னு தெரியாது. ஸோ எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு என்னது லேர்ன் பண்ணிட்டு நம்ம உள்ளக்கு வரதில்லை, உள்ளக்க சும்மா தான் வரும், கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னு இருக்கப்போ உங்களோட மென்டர் உங்களை என்ன பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க, எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம், எந்த வேலை ஒர்க் பண்ணலாம், எப்படி பேசணும், எப்படி டவுட் கேட்டால் கிளியர் பண்ணணும், எந்த மாதிரி ஃபாலோ அப் எடுக்கணும், எந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் இருக்கணும், எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட மென்டர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க,
புரிஞ்சுக்கலாம். அது நீங்க கைட் பண்ற மாதிரி நீங்க கரெக்டான மெண்டரை நீங்க என்ன பண்ணுங்க, சூஸ் பண்ணிடும் ஓகேங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஹேண்டில் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ். ஸோ யா, நிறைய டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வரும். என்ன என்ன டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வரும், உங்க ஃபேமிலியிலேருந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம், உங்க காலேஜ்லேருந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம், இல்லை நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இருந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம், நிறைய டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், இல்லை ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரலாம். ஸோ உங்கள் பிஸ்னஸில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரலாம், இருக்கிற டீம்மேட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து வரலாம், ஸோ லீவ் பண்ணிட்டு போகலாம் உங்களை விட்டு. ஸோ அவங்க அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எல்லாமே எங்கேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிற முடியும், யார்கிட்ட வந்து கேட்டு கற்றுக்க முடியும்னா உங்களோட மெண்டர் தான். ஸோ அப்போ அந்த மெண்டர் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்க போகிறீங்க, எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, புரிஞ்சுங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம யார்கிட்ட இருந்து கேட்க போகிறோம், உங்களோட மெண்டர். அப்போ அந்த மெண்டர்ஷிப்பை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்துங்க, புரிஞ்சு. அந்த அளவுக்கு ஒர்த்தான பீப்புளாக இருக்கணும் அந்த மெண்டர்ஷிப், புரிஞ்சுங்களா. எல்லா சுச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வந்தாலும், ஸோ அது மணி சம்மந்தமாக சரி, எமோஷனல் சம்மந்தமாக சரி, எதை எது சம்மந்தமானாலும் ஓகே தான், புரிஞ்சுக்கலாம். ஆனால் என்னது, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னது அந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும், அந்த அளவுக்கு அவங்க என்னது புரிஞ்சிருக்கணும், புரிஞ்சுங்களா. ஸோ அந்த மாதிரி மெண்டர் என்ன பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். இது வந்து தேர்ட் திங். ஆனால் ஃபோர்த்து வந்து மேக்ஸ் அண்ட் ஆக்ஷன் பிளான் அண்டு மானிட்டர்ஸ் யுவர் ப்ராக்ரஸ். யா, உங்களோட ஆக்ஷன் என்ன பண்ணுவாங்க, உங்களோட ஆக்ஷன் பிளான் என்ன பண்ணுவாங்க, டிசைட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகேங்களா. நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க, நீங்கள் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எடுங்க, நீங்கள் வந்து ட்ரைனிங் மீட்டிங் எடுங்க, நீங்கள் வந்து வென்யூ மீட்டிங் எடுங்க, நீங்கள் வந்து போர்டு மீட்டிங் எடுங்க, நீங்கள் வந்து நாளைக்கு போய் இந்த இடத்துல இவ்வளோ பிபிடி பண்ணுங்கள். ஸோ உங்கள் சைடு நீங்கள் போய் ஒர்க் பண்ணுங்கள், இந்த லெக் சைடு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், இந்த லீடர் சைடு போய் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, நிறையா பிளான் என்ன பண்ணுவாங்க, ஆக்ஷன் பிளான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணணும். ஸோ மெண்டர் சொல்கிறது என்ன பண்ணால் நம்ம ஃபாலோ பண்ணணும், புரிஞ்சுங்களா. நம்ம வந்து கேட்டுட்டு மட்டும் வந்துருக்கூடாது, அவங்க வந்து சில இதில் டார்கெட் மாதிரி எதாவது கொடுக்கலாம், சில இது கொடுக்கலாம், ஸோ இவ்வளோ இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இது உங்களுக்குள்ள என்னது நிறைய விஷயம் நடக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், முடிஞ்சளவு சீக்கிரம் முடிச்சிருங்க, புரிஞ்சுங்களா. அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உருவாக்கி கொடுப்பாங்க அவங்க உங்களோட மெண்டர், புரிஞ்சுங்களா. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மானிட்டர்ஸ் யுவர் ப்ராக்ரஸ், உங்களோட ப்ராக்ரஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களோட மெண்டர்ஷிப் என்ன பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கலாம். பண்ற நீங்களே நீங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க உங்களோட மெண்டருக்கு ஓகேங்களா. இது மாதிரி இந்த டேல வந்து எனக்கு வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பிபிடி போயிருக்கு, இவ்வளவு ஃபாலோ போயிருக்கு, இன்னைக்கு வந்து நான் இவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு வந்து என் டீம்ல வந்து இவ்வளவு மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க, இவங்க இவங்கெல்லாம் ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் இன்ஆக்டிவா இருக்காங்க, இவங்க ஓரளவு பரவாயில்ல. ஸோ இவங்களுக்கு எல்லாம் நம்ம எப்படி பேசுறது, எந்த மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்றது, இவங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் சொல்றது, எந்த மாதிரி உங்களுக்கு பேசினா இவங்க திரும்பி ஒர்க் பண்ண வருவாங்க. ஸோ இது மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட புரிஞ்சுங்களா, உங்களோட இதை என்ன பண்ணுங்க, உங்களோட மெண்டர்ஸுக்கு என்ன பண்ணுங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை மானிட்டர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு கரெக்டான சொல்யூஷன் என்ன பண்ணுவாங்க, உங்களும் சொல்லுவாங்க, புரிஞ்சு. ஓகே நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு ஓகேங்களா. ஸோ இதை கரெக்டாக நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணிக்கோ ஓகேங்களா. மேக்ஸ் அண்ட் ஆக்ஷன் பிளான் அண்ட் மானிட்டர்ஸ் யுவர் ப்ராக்ரஸ் ஓகேங்களா. இது வந்து ஃபோர்த் பாயிண்ட். அந்த ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, கிவ் யூ எமோஷனல் சப்போர்ட் அண்ட் கவுன்சிலிங். யா, உங்களோட மெண்டர் வந்து வெறும் பிசினஸுக்கு மட்டும் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுங்களா. வெறும் பிஸ்னஸ்க்கு மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வெறும் பிஸ்னஸ் சம்மந்தம் எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் பற்றியே பேசிக்கிது, பிஸ்னஸ் பற்றியே சொல்லிடு, அப்படி எப்பவுமே இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, உங்களோட எமோஷனல், ஸோ ஃபேமிலி சம்மந்தமானது, உங்களோட ப்ரைவேட்டாக எதாவது சம்மந்தமானது, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு எமோஷனல் சப்போர்ட் ஓகேங்களா. எமோஷனலாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு பிரதர் ஃபீலிங் கிடைக்கிற மாதிரி ஓகேங்களா, ஒரு பிரதர் ஃபீலிங் கிடைக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பிசினஸ்ல மெயின் ரீசன், நம்ம வந்து மெனி பீப்புள் வந்து வெளியே போறதுக்கு என்ன காரணம்னு வச்சுங்களேன், எமோஷனால தான் நிறைய பேர் வெளியே போவாங்க. ஸோ அப்பா வேணான்னு சொல்றாங்க, அம்மா கஷ்டப்படுறாங்க, அப்பா வேணான்னு சொல்றாங்க, அப்பாவுக்கு பிடிக்கல, அம்மாவுக்கு பிடிக்கல, அதனால விட்டு போற, இந்த மாதிரி எமோஷனல் டச்னால தான் இந்த பிசினஸ் என்ன பண்றாங்க, நிறைய பேர் விட்டுட்டு வெளியே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் எங்கிருந்து நம்மளுக்கு கிடைக்கணும், உங்களோட மெண்டர்ஸ் தான் ஓகேங்களா. உங்களோட மெண்டர்ஸ்ல இருந்தா என்ன பண்ணுவாங்க கிடைக்கும். ஸோ அண்ட் கவுன்சிலிங், ஸோ கவுன்சிலிங்ல என்ன எப்படி இப்படி பண்ணணும், ஸோ எந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் வரும், எந்த மாதிரிலாம் அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், உங்களை சுற்றி எந்த மாதிரிலாம் நடக்கும், எந்த மாதிரிலாம் உங்களை பேச ஆரம்பிப்பாங்க, ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் இதை நீங்கள் பண்ணுறதுலாம் நெகட்டிவாக பேசுறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமாக இருக்குது, புரிஞ்சுங்களா. அவங்க தப்பாக பேசுறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை உங்களை பற்றி ஏதாவது நெகட்டிவாக பேசுறதுக்கு சான்சஸ் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்களை பற்றி நெகட்டிவாக பேசுறதுக்கு சான்சஸ் இருக்குது, இதுமாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண ஹேண்டில் பண்ணணும்ல. ஸோ அதெல்லாம் நம்ம எங்கேருந்து லேர்ன் பண்ணிக்கிறது, உங்களோட மெண்டர்ஸ்லேருந்து என்ன பண்ணி, உங்களோட மெண்டர்ஷிப்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கோ, அவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணி வெளியே வந்தீங்க, ஸோ இதெல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அவங்ககிட்ட இருந்து கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படி அந்த சுச்சுவேஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணி வெளியே வர்றது அப்படி ஓகேங்களா. இது வந்து அடுத்து வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸ்டாண்ட்ஸ் வித் யூ லைக் யர் ஃப்ரெண்ட் அண்ட் வெல் விஷர். யா, அவங்க என்ன பண்ணுவாங்க, கூடவே எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டா, ஒரு எப்படி சொல்ல, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா, எல்லாமே ஓப்பனாக பேசுகிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, உங்க கூட கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, நீ பண்ணுவாங்க அண்ட் வெல் விஷர், புரிஞ்சுங்களா. உங்க கூட எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் இருப்பாங்க அவங்க.
நீங்க உங்க ஃப்ரெண்ட்கிட்ட பேசுற மாதிரி நீங்க அவங்ககிட்ட பேசலாம். நீங்க என்னன்னாலும் ஓப்பனா அவங்ககிட்ட சொல்லிடணும். சார் எனக்கு இது மாதிரி தோணல, எனக்கு இது மாதிரி பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி சொல்றாங்க, நான் எப்படி இது இது பண்றது எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க. அதான் சொல்றேன், உங்க மெண்டர்ட்ட நீங்க என்ன பண்ணா ஓப்பனா இருக்கணும். எப்படி ஒரு டாக்டர்கிட்ட வந்து ஓப்பனா இருக்கணும்னு சொல்லுவாங்க, அதாவது எதா இருந்தாலும் உண்மையை சொல்லிடுறேன், என்ன வியாதி வந்தாலும் என்ன பண்ணிடுறேன் உண்மையை சொல்லிடுறேன், என்ன நோய் வந்தாலும் உண்மையை சொல்லிடுறோம். அவங்ககிட்ட மறைச்சோம்னா நமக்கு தான் ஃபியூச்சரில் ப்ராப்ளம் நம்ம நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் உங்கள் மெண்டர்ட்டை நீங்கள் மறைக்கிற வரைக்கும் உங்கள் பிஸ்னஸில் என்ன வரும், உங்களுக்கு ப்ராப்ளம் தான் நடக்கும். உங்கள் மெண்டர் உங்கள் மெண்டர்ட்டை எதாக இருந்தாலும் என்ன பண்ணிடுங்க, கிளியர் ஓப்பனாக சொல்லிடுங்க அவங்கள்ட்ட. ஓகேங்களா, இதான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு என்னது, அவங்களோட உண்மையை சொல்லிடுங்க. ஸோ அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்கள உங்களை யாருமே திட்ட மாட்டாங்க, உங்கள் மெண்டர் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, புரிஞ்சுங்களா. உங்களோட சப்போர்ட்டுக்காக தான் அவங்க கேட்குறாங்க, உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க, புரிஞ்சுங்களா. ஸோ அவங்களை என்ன பண்ணுங்க, ஒரு ஃப்ரெண்டு தான், உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி தான் கூடவே இருப்பாங்க. நீங்கள் வந்து தான் நீங்கள் தான் என்ன பண்ணுவீங்க, வித்தியாசமாக பார்ப்பீங்க. ஆனால் அவங்க வந்து உங்களோட என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்ப்பாங்க, புரிஞ்சுங்களா. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ அவங்ககிட்ட என்ன பண்ணுங்க, எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு, இந்த பிஸ்னஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, ஸோ இது எப்படி பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணுங்க, அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ ஓகேங்களா, இதான் அடுத்தது. நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன, இன்ஸ்பிரைஸ் யூ டு அச்சீவ் மோர். என்னன்னா உங்க மெண்டரை பார்த்து நீங்க என்ன பண்ணீங்க, இன்ஸ்பயரா இருப்பீங்க. அவங்கள பார்த்து நீங்க என்ன பண்ணீங்க, ரொம்ப அச்சீவ் பண்ணணும், இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய அச்சீவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தோணணும். ஸோ அந்த மாதிரி உங்க மெண்டர்ஷிப்பை நீங்க என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அவங்க ஆல்ரெடி அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, புரிஞ்சுக்கலாம். அவங்க உங்களோட இன்ஸ்பிரேஷனா இருக்கணும், உங்களோட மெண்டர் தான் என்னது, உங்களோட இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மெண்டர் என்ன பண்ணுங்க, சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகேங்களா. ஸோ உங்களோட மென்டரை நீங்கள் என்ன பண்ணுங்க, சூஸ் பண்ணீங்க. ஸோ அது உங்களோட பிசினஸ் சம்மந்தமாகவும் இருக்கலாம், ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்தவரைக்கும் உங்கள் பிசினஸ் சம்மந்தமாக உங்கள் மென்டர்ஷிப் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக நீங்கள் பிசினஸில் க்ரோ பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அவங்கள பற்றி நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஸ்பயர் ஆகணும், புரிஞ்சுங்களா. ஸோ இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் என்ன பண்ணணும், நிறையா அச்சீவ் பண்ணணும், இன்னும் நிறையா என்ன பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், நிறையா இன்னும் டெவலப் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இதை தான் நான் சொல்ல நினச்சேன். ஸோ உங்களோட மெண்டர்ஷிப் யாருன்னு என்ன பண்ணுங்க, மறக்காமல் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மெண்டர்ஷிப் இதை பற்றி தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன். ஸோ கரெக்டாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ உங்களோட மெண்டர்ஷிப் யாருன்னு என்ன பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும், அதையும் என்ன பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துருங்க. ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம், நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ என்ன பண்ணுங்க, உங்களோட மெண்டருக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்க. அந்த உங்களோட டீம்மேட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, சி யூ பை, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.